செய்யணும். இதுதான் இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற நடப்பு. ஆனால் மார்க்சிஸ்ட் தோழர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காது இயக்கிக் கொண்டிருக்கின்றன. கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டியே பாய்ந்து வந்தார். இமை கொட்டாது மார்பு காட்டுகிற கூட்டம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீறு கொண்ட இளம் வேங்கைகள் கூட்டம் என்று நான் மேடையோடு புழங்குகின்ற தகுதியை தந்திருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளும் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்தார்கள். ஆகவே இந்த எழுச்சி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பலருக்கு தந்திருக்கிறது. அகில இந்திய தலைவர்கள் வந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் காம்ரேட் சீதாராம் யெச்சூரி பேசுகிற போது இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் தெரிவிக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் ஊழல் வழக்குகளின் கட்சிகள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கட்சிகளை தேர்தல் களத்தில் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய பாதையை தமிழகத்திலே அமைத்துக் கொடுங்கள் என்று முழக்கமிட்டார் சீதாராம் யெச்சூரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் நாட்டை பாழாக்கிவிட்டதால் தேர்தல் களத்தில் இவர்களை தோற்கடித்து வங்காள குடாக்கடலிலே தூக்கி வீசுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் என் ஆறுயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற போது கட்டுவிரியன் சீறுகிறது ஆட்சியிலே தொடர்வதற்கு, கண்ணாடி விரியன் பதுங்கி வருகிறது மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு என்று பேசினார். ஆத்திரம் கொள்ளுகிறார்கள் அதிமுகவிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே. கொச்சையான வார்த்தைகளால் அந்த வீர சகோதரனை அர்ச்சித்திருக்கிறார்கள். என்னிடம் நிருபர்கள் கேட்டார்கள், ஒரு ஒப்புமைக்காக அதை சொன்னார், ஒரு கருத்தை பதிய வைப்பதற்காக அதை சொன்னார். அது தனிப்பட்ட ஒருவரை இன்றைய முதலமைச்சரையோ முன்னாள் முதலமைச்சரையோ அப்படி பாம்பை குறிப்பிட்டு சொன்னதாக கருத வேண்டியதில்லை. அப்படி கருதுவார்களானா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அப்படி கருதுவார்களானா அவர்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன், 1998 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது நான் என்னாலும் மதிக்கின்ற பேச இயலாமல் 5 வருட காலமாக படுத்த படுக்கையாக இருக்கிறாரே நான் மதிக்கின்ற தலைவர், ஈழத்தமிழர்களுக்கு வந்த ஆபத்துக்களை தடுப்பதற்கு உதவிய தலைவர், ஈழத்தமிழர்களுக்கு செல்லுகிற பொருட்களை எடுத்துச் செல்லும் கப்பல்களை வழிமறிக்க கூடாது என்று என் கருத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய், அவரையும் ஒரு பக்க விளம்பரம் அனைத்து பத்திரிகைகளில் நாளேடுகள் அனைத்திலும் ஒரு பக்க விளம்பரம், நாகப்பாம்புகள் சீறுவதைப் போல படம் போட்டு இந்த நாகப்பாம்புகள் நச்சுப்பாம்புகளை தமிழகத்துக்குள் நடமாட விடாதீர்கள் விரட்டி அடியுங்கள் என்று ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் போட்டாரே கலைஞர் கருணாநிதி பாரதிய ஜனதா கட்சியை. அப்படி என்றால் அடல் பிகாரி வாஜ்பாய் நாகப்பாம்பு, எல் கே அத்வானி நல்ல பாம்பு என்று கலைஞர் கருணாநிதி கூறினாரா? நான் கூறவில்லை. அப்படி கலைஞர் கூறியதாக நான் இன்றைக்கு குற்றம் சாட்டவில்லை. நச்சரவங்கள் நடமாட விடக்கூடாது என்பது நாட்டிலே கேடு வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திலே சொல்லப்பட்ட கருத்தாக 4 கட்சிகளும் ஒன்றாக இருக்காது என்றார். நடுநிலையாளர்கள் ஏராளமாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதோ ஜொலித்துக் கொண்டிருக்கிறதே ஒரு மாநாட்டின் முகப்பு, அது நாளைய தினம் நடைபெறப் போகின்ற செங்குந்தர் மாநாட்டினுடைய அது அலங்கார வடிவம். நான் வாழ்த்துகிறேன். காரணம், அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை காஞ்சியிலே கண்மலர்ந்த தூத்துக்குடியிலிருந்து டாஸ்மேனியா வரை, ஜான்சிபாரிலிருந்து டிம்பக்டு வரை,
இந்த பூமி பந்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அவர்களின் இதய சிம்மாசனத்திலே கொலுவீற்றிருக்கிற தலைவன் பேரறிஞர் அண்ணா என்று இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகை புகழ்ந்ததே 65ஆம் ஆண்டு. அந்த சகாப்த நாயகன் பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1934ஆம் ஆண்டில் திருப்பூரில் சந்தித்த இடம் செங்குந்தர் மாநாடு.